Hello friends, welcome to Samaiyal Swarangal. In this video, we will talk about the biryani recipe. We will talk about mushroom biryani. Let's go to the video. First, we will add 1 packet of mushroom. We will wash the water and clean the water. Then, we will cut the 4 pieces of mushroom. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்றதுக்கு நம்ம தேவையான ஐட்டம்லாம் எடுத்துட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் இஞ்சி ஒரு 10 ல இருந்து 15 பல் பூண்டு அப்புறம் மூணு பச்சை மிளகாயையும் இதிலே சேர்த்துறலாம் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இல கொஞ்சம் புதினா இல இதையும் இது கூட சேர்த்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்து 2 டம்ளர் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம் இது கூட சேக்கிறதுக்கு அரை டம்ளர் அளவு நார்மல் ரைஸ் எடுத்துக்கேன் இது ஏன் அப்புறமா சொல்றேன் இப்போ இது ரெண்டையும் கலந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மாதிரி ஊற வச்சிடலாம் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் விட்டு ஊறிக்கலாம் நெய்க்கு பதிலா எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் நெய் ஊறினதுக்கு அப்புறமா 2-3 பட்டை துண்டு 2-3 கிராம்பு ஒரு அன்னாசி பூ 2 மராட்டி மொக்கு 2 பிரியாணி இல அப்புறம் கொஞ்சமா சோம்பு சோம்பு அதிகமா வேணாம் சும்மா ஒரு பிஞ்ச் இருந்தா போதும் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம் இது வதங்கனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கட்டும் வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறமா இதல வந்து இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம் நான் ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கேன் தக்காளி அதிகமா வேணாம் தக்காளி அதிகமா சேர்த்தா பிரியாணியோட फ्लेவரே மாறிடும் சோ தக்காளி கம்மியா இருந்தா போதும் இப்ப தக்காளியும் வதங்கிடுச்சு இதுக்கு அப்புறமா நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சிருந்த பேஸ்டையும் இது கூட சேர்த்துறலாம் இந்த பேஸ்ட்ல நம்ம பச்சை மிளகாய் புதினா இதெல்லாம் சேர்த்திருக்கனால காரம் அதில இருந்தே கிடைச்சிரும் சோ தனியா நம்ம மிளகாய் தூள் சேர்க்க தேவையில்லை இது வந்து ஒரு நல்ல फ्लेவரும் கொடுக்கும் பிரியாணிக்கு இதுல கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி இல சேர்த்துக்கலாம் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிருக்கனால கொஞ்சம் ரா ஸ்மெல் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு அது ஒரு கொதி விட்டோம்னா அதோட ஸ்மெல் போய்டும் அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு பிரியாணி பவுடர் சேர்த்துக்கலாம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இதல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம்ஸ் சேர்த்துறலாம் மஷ்ரூம்ஸ்க்கு பதிலா இங்க வெஜிடபிள்ஸ் இல்லனா மீட் இதையும் கூட சேர்க்கலாம் இத கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதோட சேர்த்துறலாம் ஏன் நான் வந்து சீரக சம்பா அரிசியோட நார்மல் ரைஸ் கொஞ்சம் சேர்த்திருந்தேன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி வந்து நம்ம தண்ணி கம்மியா வெச்சோனாலுமே சில சமயம் குழஞ்சி போயிடும் சோ நார்மல் ரைஸ் கொஞ்சம் சேர்த்தோம்னா எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை அந்த நார்மல் ரைஸ் அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்காக தான் அப்ப நம்ம பிரியாணியும் நல்லா உதிரி உதிரியா வரும் இப்போ இதல தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு சேக்கறேன் இதோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 2 டம்ளர் அளவு சீரக சம்பா அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவு நார்மல் ரைஸ் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்தீங்கன்னா 1/2 டம்ளர் அளவு நார்மல் ரைஸ் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இதல நம்ம நெய் சேர்த்து 2 நிமிஷம் வறுத்துக்க போறோம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் இல்லனா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த பேர் வந்து தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா அரிசி சேப்போம் அந்த மாதிரி பண்ணும்போது பிரியாணியோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் சோ இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்தோம்னா நல்ல சூப்பரா டேஸ்ட் இருக்கும் இப்போ நான் 2/2 டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கனால 4/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கறேன் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டுறலாம் அதுக்கப்புறமா ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம
ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சமையல் சுப்ரங்கள். நன்றி.